இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் அசிஸ்டன்ட் மற்றும் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் அம்சல கூடிய ஜாபுக்கு வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு ஸ்டார்டிங் சேலரியே பாத்தீங்கன்னா 70,000 இருந்து 1,00,000 வரைய பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து சொல்லிட்டாங்க. மாசத்துக்கு இவ்வளவு சேலரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் வேகன்சி இருக்கு. தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜோனல் ஆபீஸ்ல உங்களுக்கு வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு 15/4/2023 நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எலிஜிபிலிட்டி ஃபார்ம்ஸும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை வந்து அவங்க சொல்லக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதில் அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து 27/3/2023 அன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதோடைய கேம்பஸ் டைரக்டர் தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். இதில் முக்கியமாக வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோஸ் கீப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கிடுவாங்க. நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தவொடனே வந்து ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸருக்கு வேகன்சி தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இரண்டாவதாக வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்தவரை 32 வரை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும், அதை தனியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸரை பொறுத்தவரைய 1,00,000 சேலரி கொடுக்குறாங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையே 70,000 வந்து சேலரி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரையும் உங்களுக்கு சென்னை ஜோனல் ஆஃபீஸில் உங்களுக்கு வேகன்சி அப்படிங்கிறது தனியாக இருக்குது. இதே மாதிரி வெவ்வேறு ஜோனல் ஆஃபீஸில் உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. நியூ டெல்லியில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால தமிழ்நாட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்ளை பண்ணும்பொழுது கரெக்டாக வந்து இந்த லொக்கேஷன் அப்படிங்க கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்லி த்ரோ ஆன்லைன் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் மட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துருவோம். மேலே வந்து நம்பர் ஆஃப் பொசிஷன் மேபி வேரி ஆஸ் பர் ரிக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வேகன்சி பொறுத்தவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அல்லது ப்ரைவேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போக வேண்டியிருக்கும். இன்டர்வியூ பொறுத்தவரை வந்து அவங்க டிசைட் பண்ணுறவங்களை செலக்ட் பண்ணுற ஆட்டங்க மட்டுமே இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. 15/4/2023 உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷனும் பார்த்துருவோம். மேலும் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துருவோம். சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைய எம்டெக், எம்இ, எம்எஸ்சி, எம்சிஏ வித்து டிஜிட்டல் ஃபாரன்சிக் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது சைபர் செக்யூரிட்டி அல்லது ஐடி டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து இதிலேயே வந்து பேச்சுலர் டிகிரி பண்ணிட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸரை பொறுத்தவரையும் வந்து சேம் அதே கோர்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ண மாதிரி வந்து ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் நாலேஜ் ஆர் ஹிந்தி நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத இப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெயில் ஐடி கேட்குறாங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் பேர், உங்கள் மிடில் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய அட்ரஸ் வித் பின்கோடு எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்து ஒரே பாக்ஸில் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களை டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, உங்களுடைய ஜெண்டர் கேட்குறாங்க, உங்களுடைய பிளட் குரூப் கேட்குறாங்க, உங்கள் மதர் நேம், நேஷனாலிட்டி கேட்குறாங்க, திரும்பவும் இமெயில் ஐடி கேட்குறாங்க. அந்த இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெர்மனன்ட் மொபைல் நம்பர் அண்டு அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வந்து கேட்குறாங்க, உங்கள் மதர் நேம், அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கல அப்படின்னா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய பேரண்ட்ஸுடைய இமெயில் ஐடி கேட்குறாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சரும் அதே மாதிரி அப்லோட் பண்ணணும். ஒரு ரிசியூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் மற்றும் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அவருடைய ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப், 10th 12th மார்க் ஷீட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும். லாங்குவேஜ் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் நீங்கள் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. 10th 12th மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். வேலை ஐடி ப்ரூஃப், ஆதார் ஐடி இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். லாஸ்ட்டாக வந்து அக்ரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு ஐஎம் அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். இந்த மாதிரி தான் ஆன்லைனில் கூகுள் ஃபார்ம் வந்து உங்களை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஆஃப்லைனில் எந்த ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லை. 15/4/2023 அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் மீ ஃபார்ம் பண்ணுங்க.